ரஹ்மா சாஸ்திரி ஒருத்தர் இருக்கார், அவர் சேர்மன்னா ஹெச்ஆர்டி மினிஸ்டர் கீழே வருது. அவங்க வந்து எல்லா மொழிகளுமே வளர்க்க வேண்டியது அவங்களுடைய காரணம். இதை நாம் எடுத்து பார்த்து மத்திய அரசு வந்து தமிழ் மொழிக்கு வந்து இத்தனை காலமாக காங்கிரஸ் ஆட்சியில் பிஜேபி ஆட்சியில் எவ்வளோ பணம் கொடுத்துருக்கு, உருதுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கு, சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்கு, கனடாக்கு எவ்வளோ கொடுத்துருக்கு, டிபேட்டபிள் பாயிண்ட். நம்ம கண்டிப்பாக எடுத்து இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் நம்ம பேசுவோம், பட் இன்றைக்கி நம்ம பாயிண்ட்டே போகல. தமிழோட கனடாக்கு அதிகம் பணம் கொடுத்துருக்காங்களா, கனடாவோட ஒரியா கொடுத்துருக்காங்களா, நம்ம அதை பேசவே இல்லை. நாம் இன்றைக்கி பேசுறது ஒரே ஒரு பாயிண்ட், அதாவது எங்களுடைய நிலைப்பாடு என்ன, எங்கள் நிலைப்பாடு மிக தெளிவாக இருக்கின்றோம். எந்த காரணத்திற்கும் கூட ஹிந்தியை திணிப்பதை தமிழக பாரதிய ஜனதா கட்சி எந்த விதத்திலும் கூட ஏற்காது. ரெண்டாவது, புதிதாக குறிப்பாக நம்முடைய தேசிய கல்விக் கொள்கையில் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மொழியில் தான் நீங்கள் படிக்கணுங்கிறத நம்ம அரசே கொண்டு வராத பொழுது நாம் அதை கொண்டு வந்திருக்கின்றோம். அது அஃபீஷியல் டாக்குமெண்ட், அது ஒரு பவுண்டிங் டாக்குமெண்ட். அது ஒன்றாம் கிளாஸ்லேருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் கம்பல்சரி தமிழ். இது தமிழ்நாட்டில் இருந்த எந்த கட்சியும் கூட இத்தனை காலமாக கொண்டு வரவில்லை. இத்தனை காலமாக ஆட்சியில் இருந்த டிஎம்கேவோ அல்லது ஏடிஎம்கே நண்பர்களோ எப்போவாச்சு தமிழில் வந்து அஞ்சு கிளாஸ் படிக்கணும்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்பொழுது எதற்காக இன்டென்ஷனை டவுட் பண்ணுறீங்க? நம்ம இன்டென்ஷன் மிக தெளிவாக இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய ஹிந்தி எதிர்த்து போராட்டம் பண்ண கிஏபி விஸ்வநாதன் ஐயாவுடைய கடைசி அறிக்கை உங்களுக்கு படிச்சு காமிச்சு, அவருடைய ஆசை என்ன? எப்போ சொல்லுச்சு? நம்ம புதிய கல்விக் கொள்கை எப்போ கொண்டு வந்தோம்? பாயிண்ட் அதாங்கண்ணே, பாயிண்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறது வேற. இவங்க சொல்கிறாங்க, என் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து ஐந்து முறை முதலமைச்சராக இருந்திருக்கார். கண்ணூர் ஸ்பீச்சில் பேசுகிறார் ஸ்டாலின் அவர்கள், ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த பொழுதும் கூட அவர் வந்து கவர்னர் விரும்பல அப்படின்னு. சார், நீங்கள் ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த பொழுது கட்டாய தமிழ் ஏன் கொண்டு வரல? அதே கேள்வி நான் திரும்ப கேட்பேன்ல. அதற்கு ஒரு நரேந்திர மோடி தேவைப்பட்டாரா? உங்கள் தாய்மொழியில் அஞ்சு கிளாஸ் படிங்க அப்படின்னா தான் டிபேட்டபிள் பாயிண்ட்டே இல்லைனா. நாம் பேசுறது எங்கள் நிலைப்பாட்டை மிக தெளிவாக சொல்லுகின்றோம். அதே போல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் சொல்கின்றார், சொல்வதற்கு அனைத்து உரிமையும் இருக்குது, அவர் சொல்லட்டும். அதே நேரத்தில் கண்டிப்பாக ஏஆர் ரஹ்மான் அவர்கள் சொன்ன கருத்து அமித்ஷாஜிக்கு எதிரான கருத்து. ஒரு தமிழனாக நம்முடைய கருத்தை சொல்வதில் நாம் பெருமைப்படுகின்றோம். நான் அதைத்தான் சொல்லுவேன், என்னுடைய மொழி லிங்க் மொழியாக இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அதை தவிர என்ன விஷயம் என்னன்னா, நம்ம நீங்கள் பேசக்கூடியது வந்து ஒரு கருத்து, ஆனால் மத்திய அரசே பேசுறது ஒரு நடைமுறை. இது வந்து இதுதான் வந்து பிரச்சனையே. நீங்க பேசுறது தமிழ் மொழியை இணைப்பு மொழியா வளர்க்கணும்னு சொல்றது ஒரு கருத்து அடிப்படையில் தான் நிற்கும், ஆனா மத்திய அரசு அதுல கவனம் செலுத்துதா? அண்ணா, 2011 செப்டம்பர் 14 திமுக அங்கம் வகிக்கக்கூடிய யூபிஏ 2 பி சிதம்பரம் அவர்கள் பேசின பேச்சு உங்களுக்கு படிச்சு காமிச்சேன். காங்கிரஸினுடைய உள்துறை அமைச்சர் அவர் கையெழுத்து போட்ட ரெசல்யூஷன் 114th பாயிண்ட் படிச்சு பார்த்தேன். ஆனா நம்மை பொறுத்தவரை நீங்கள் ஒரு கருத்தாக தான் நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது ஹிந்தி திவஸ் ஃபங்க்ஷனில் பி சிதம்பரம் அவங்க பேசி ரெசல்யூஷனாக போட்டாங்க. நாங்கள் வந்து அமித்ஷாஜி அவர்கள் பேசியது அவரோட கருத்தாகத்தான் பார்க்கின்றோம். அவருடைய கருத்து உள்துறை அமைச்சராக பிஜேபியினுடைய குஜராத்தை சார்ந்த ஒரு முக்கிய ஒரு தலைவராக அவருடைய கருத்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறோம். ஒரு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி என்கிட்ட கேட்டிங்கன்னா, என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், எங்களுடைய விருப்பம் இந்தியாவினுடைய லிங்க் லாங்குவேஜாக தமிழ் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். அதனால் இல்லை, நீங்கள் இதை தான் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நம்முடைய அரசு தான் முதன் முதலாக அந்த டிஃப்ரென்ஸை எடுத்திருக்கோம். 2011 பி சிதம்பரம் அவங்க போட்ட கையெழுத்து, 2014 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்தி என்பது அதுவரை அதிகாரப்பூர்வமாக தேர்ட் லாங்குவேஜாக தான் இருந்துச்சு. ஏன்னா அதுவரைக்கும் எக்ஸிஸ்டன்ஸில் இருந்து செகண்ட் எஜுகேஷன் பாலிசி ராஜீவ்காந்தி அவர்கள் கொண்டு வந்தது. 2019 அந்த மாற்றத்தை கொண்டு வந்து முதன் முதலாக நம்ம சொல்கிறோம், ஹிந்திங்கிறது ஆப்ஷனல், அதுதான் அஃபீஷியல், அது ஆக்ட். புதிய கல்விக் கொள்கை வந்து எல்லா பக்கம் நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் ரெண்டையுமே நீங்கள் எந்த விதத்திலும் குழப்பவே வேண்டிய அவசியம் கிடையாது. பிஜேபி கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், நரேந்திர மோடிஜியினுடைய அஃபீஷியல் பாலிசி என்ன? ஹிந்தி ஆப்ஷனல். அது எங்கே இருக்குது? புதிய கல்விக் கொள்கையில் நாம் டைம் லைன் போட்டு கொடுத்துருக்கோம். 2030 இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், 2045 என்ன பண்ணணும் தெளிவாக சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய விருப்பத்தையும் தெளிவாக சொல்லிவிட்டோம். அப்புறம் ஏஆர் ரஹ்மானை பற்றி கேட்டீங்க, அதுவும் சொல்லிட்டோம். இதில் எந்த விதமான ஒளிவு மறைவும் கூட எங்களுக்கு கிடையாது. ஏனென்றால் எங்களை பொறுத்தவரை தமிழுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குறிப்பாக நான் ஃபேக்ட்டு சொல்கிறோம். ஒரு பக்கம் நம்ம பேசுகிறோம், நாங்கள் குற்றம் சுமத்தை விட செய்யுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். குறிப்பாக மாநில அரசு செய்யுங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் முதலமைச்சருக்கு எழுதி தமிழ் ஸ்கூலுங்க போடுங்க. ஏன்னா மகாராஷ்டிராவில் நான் ஒரு முறை ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்த பொழுது எனக்கு அருகாமையில் வந்து மகாராஷ்டிராவுடைய முன்னாள் முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னவிஸ் அவங்க உட்கார்ந்தான். அப்போ நான் கேட்டேன், எங்கே படிச்சிங்க அப்படின்னு. நான் வந்து சவுத் இந்தியன் எஜுகேஷன் சொசைட்டியில் புனேல படித்தேன் அப்படின்னார். என்னோட எனக்கு டீச் பண்ணவங்க எல்லாமே தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். தேவேந்திர ஃபட்னவிஸ் அவர்களுக்கு ஹிந்தி டீச் பண்ணவங்க தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு தமிழ் பெண்மணி, இந்த எஸ்ஐஇஎஸ் காலேஜில் எஸ்ஐஇஎஸ் சொசைட்டியில் ரன் பண்ணுறாங்க.
அதனால் இந்தியா முழுவதுமே பார்த்தீங்கன்னா இது உண்மைதான். அதே மாதிரி டேட்டாவை பார்த்தீங்கன்னா நிறைய தமிழர்கள் இந்திய விருப்பப்பட்டு படிக்கிறாங்க, விருப்பப்பட்டு திருச்சியில் அவங்களுக்கு தேவை, டெல்லி போகிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் இந்தி பிரச்சார சபையில் குறிப்பாக பிராத்மிக் எக்ஸாமினுடைய ஹையஸ்ட்டே இப்போ தான் நடந்துகிட்டு இருக்கு, ஒரு வருஷமாக ரெக்கார்டை பீட் பண்ணுது. அதெல்லாம் வாலண்டரினா, ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறத எங்களுடைய பாயிண்ட். எந்த காரணத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, பிடிக்கிறவங்க படிக்கட்டும். அயோத்தியா மண்டபம், ஆனால் ரெண்டு விஷயம். ஒன்று, அதுக்குள்ளே நான் ரொம்ப டீப்பாக போக விரும்பலை, ஏன்னா கோர்ட்டில் அது இருக்குது. நான் ஒரு அரசியல் கட்சி தலைவராக நான் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அது வந்து முகாந்திரம் இருந்து சரியாக சொல்லணும். இன்றைக்கி தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட அந்த வழக்கு 21ஆம் தேதி ஏப்ரல் மாதத்துக்கு ஒத்தி வச்சுருக்காங்க. இதில் வந்து உண்மையாலுமே நம்முடைய ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எடுக்கிற பவர்ஸ் இருக்கா, அது வந்து டெம்பிள்னு எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கா அப்படிங்கிறது ஒரு ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட். கோர்ட்டில் இருக்கும்பொழுது நான் ஒரு கருத்து சொல்லி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்குள்ளே போக விரும்பலை. பட் நேற்று புரொட்ட இவங்களுடைய மெயின் ஆர்கியூமெண்ட்டு, நேற்று ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்ணி பாதி ப்ரொட்டஸ்ட்டுக்கு அப்புறம் தான் அந்த புதிதாக ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த ஆணையரை கையெழுத்து போட்டு அவங்க உள்ளே வர்றாங்க. அது வரைக்கும் இந்த டிபேட்டபிள் பாயிண்ட் இல்லாமல் தான் அந்த கையெழுத்து போட்டு கொடுப்பதற்கு ரைட் இருக்கா இல்லையா அப்படின்னு அது ஒரு பக்கம் போட்டுங்கண்ணா. ஆனால் இன்று முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அதற்கு முதலமைச்சர் அவர்கள் பதிலளித்த விதம் சரியில்லை. முதலமைச்சர் என்ன சொல்லணும், இதான் இஷ்யூ, இதான் ஃபேக்ட். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதலமைச்சருக்கும் ஒரு கட்சியினுடைய தலைவருக்கும் ஒரு வேறுபாடு எப்போதும் இருக்கிறது. ஆனால் இன்று சட்டப்பேரவையில் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் கொண்டு வந்த கவனஈர்ப்பு தீர்மானத்திற்கு முதலமைச்சராக அவருடைய பதில் இல்லை, திமுகவினுடைய தலைவராகத்தான் அவருடைய பதில் சட்டப்பேரவையில் இருந்துச்சு. நீங்கள் மத்திய அரசு வந்து எங்களுக்கு அதை வாங்கி கொடுங்க, இதெல்லாம் எங்கள் வேலைக்காகாது, எங்களுக்கு தெரியும். அவங்க கேட்டது ஒரு 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 ஃபேக்ட், ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட்டுக்கு ஏன் பதிலளிக்கிறேன், எதற்கெடுத்தாலும் கூட மத்திய அரசு விரோத போக்கை எடுத்து எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு மாநில அரசின் ஒரு சண்டையை மூட்டி அதன் மூலமாக குளிர் காய்ந்து விடலாம் என்று முதலமைச்சர் நினச்சா நாங்கள் என்ன பண்ணுறோம். ஏன்னா ஒரு பக்கம் இவங்களே போகிறாங்க, ஐயோ பியூஷ் கோயல்ஜி என்னை சூப்பராக பார்த்துக்கிட்டாரு, ரொம்ப மகிழ்ச்சின்னு ட்வீட் போடுறாரு. இன்னொரு பக்கம் போய் இந்த அமைச்சர் எங்களை பார்த்தாங்க மகிழ்ச்சின்னு, எல்லாம் மகிழ்ச்சி டெல்லியில். ஆனால் தமிழ்நாடு வந்ததுக்கப்புறம் மகிழ்ச்சியாக இல்லை ஸ்டேஜில், இல்லை அவங்களுடைய ட்வீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அங்கேயே சொல்லாமே, ட்வீட்லேயே சொல்லாமே பியூஷ் கோயல்ஜி என்னை பார்த்து முறைச்சாரு, நான் வந்து அப்படி போட வேண்டியதுதானே, ஏன் போடல. அப்படி இருக்கும்போது உங்களுடைய அரசியல் நாடகம் என்பது அப்பட்டமாக தமிழக மக்களுக்கு தெரியுது. அங்கேயே நீங்கள் சொல்லாமே, நீங்கள் பியூஷ் கோயல்ஜி உங்களுக்கு டைம் கொடுக்கலையா சொல்லிட்டுவாங்க, மோடிஜி டைம் கொடுக்கலையா சொல்லிட்டுவாங்க, ரொம்ப இனிமையான சந்திப்பு, ஏன் அதை போடுறீங்க. அதனால் தமிழக மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க, அரசியல் காரணத்துக்காக கண்ணூரில் போய் பேசுவீங்க, அதுவும் காங்கிரஸ் எடுத்து பேசுவீங்க, அதை எடுத்து காங்கிரஸ் இன்னும் கேள்வி கேட்கலங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். இன்னும் அவங்க வந்து வாயை திறக்கலை. ஆனால் ஆனால் நம்முடைய பாயிண்ட்டுங்க என்ன, முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்கிற விதத்தில் ஒரு முதலமைச்சருடைய தன்மை தெரிய வேண்டுமோ தவிர கட்சியினுடைய கொள்கை ஆயத்திட்டு இருக்கணும், அது வேறு. அது நம்ம புதுரையில் சண்டை போட்டுக்கிறோம், ஒரு திமுக வெர்சஸ் பிஜேபி, அது கொள்கை அடிப்படையில் ஃபைட் அது. ஆனால் சட்டப்பேரவையில் கவனஈர்ப்பு தீர்மானத்துக்கு நீங்கள் கொடுத்த பதில் ஏற்புடையது கிடையாது. அவர் அடுத்து உங்களுக்கு வந்துடுறேன். காங்கிரஸ் கொண்டு வந்தது நான் சொல்லவே இல்லை, நீங்கள் ரெண்டு விஷயம் பார்த்துக்கணும்னு சொன்னேன். காங்கிரஸ் கொண்டு வந்தது எந்த அடிப்படையில் சொன்னேன் அப்படின்னா, அதாவது நீங்கள் அங்கம் வகித்த அதே கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ உங்களுக்கு நல்லது, பத்தாண்டுகள் கழித்து இந்த கெட்டதுன்னா ஏன் அந்த டபுள் கேம் பாலிட்டிக்ஸ். எங்களை பொறுத்தவரை இது நல்லது என்பதனால தான் நாங்கள் அதை கொண்டு வர்றோம். 75 காலேஜ்லேயும் இதை கொண்டு வரணும், குறிப்பாக தமிழ் மொழியில் எழுதணும். இத்தனை நாளாக நம்ம நம்ம நாட்டில் இருந்த குழந்தை செல்வங்கள் ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு வந்து இங்கிலீஷில் ஹிந்தியில் எழுதிட்டு இருந்தாங்க, இப்போ தமிழ் மொழியில் எழுதுறதுக்கு வாய்ப்பு. அதையே அப்போஸ் பண்ணுறீங்க சார். நீங்கள் 2010 கொண்டு வரப்பட்ட பொழுது திமுக எதிர்த்துன்னு ஒரு டாக்குமெண்ட்டை காட்டுங்க. ஸோ அதைத்தான் நம்ம பேசுகிறோமோ தவிர, இது காங்கிரஸ் கொண்டு வந்துச்சு எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் சொல்லவே இல்லை. இதை நாங்கள் தான் இப்போது நடைமுறைப்படுத்துகின்றோம் அண்ணா. இப்போ இருக்குண்ணா, இப்போ இருக்குது. எங்கே தலைமா, இங்கே பாருங்கள், இப்போ இதை ஃபுல்லாக படிச்சிங்களா, இப்போ இருக்குது. மாநில அரசு நடத்தக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு, டீம்டு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்களுக்கு கம்பல்சரி இல்லைன்னு இருக்கலனே அப்படின்னு அதுக்கு ஒரு திமுக அமைச்சர் சொன்னார். ஆனால் இருக்குது, ஆனால் பேக்டோரில் வந்துட்டிங்கன்னா அதுக்காக இப்போவே அட்வான்ஸாக நான் பஸ் சீட்டில் துண்டு போட்டு வச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாத விஷயத்தை ஏன் சொன்னதாக சொல்லுகின்றீர்கள். இந்த சிஇஓட்டியில் மிக தெளிவாக இருக்குது, ஆப்ஷனல் ஆப்ஷனல்.
காங்கிரஸ் கொண்டு வந்த நீட்டில் எந்த ஆப்ஷன் இல்லை. காங்கிரஸ் கொண்டு மாநில அரசு விலக்கு கேட்டாங்க, அது ஒன் டைம் கிராண்ட் ஆச்சு. காங்கிரஸ் அரசினுடைய நீட்டு வந்து பேசிக் ஃபேக்ட். இதை மத்திய அரசு கொண்டு வருவதற்கு உரிமை இருக்குதா உரிமை இல்லையா? ஏன்னா நீங்கள் தனித்தனியாக மெடிக்கல் இன்டர்ஸ்டஸ் நடத்த முடியாது. டென்டி அது நளினி சிதம்பரம் அவங்க ஆஜரானாங்க. சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்கியூமெண்ட்டு எல்லாம் கேட்டுட்டு சுப்ரீம் கோர்ட் சொன்னது மத்திய அரசுக்கு முழு அதிகாரம் இருக்குது. அதுக்கப்புறம் அசோசியேஷன் ஆஃப் ப்ரைவேட் காலேஜஸ் போய் அவங்கெல்லாம் போய் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜில் ஒரு தீர்ப்பு கொடுத்து எல்லா தீர்ப்புமே சண்டை போட்டது மத்திய அரசுக்கு உரிமை இருக்குதா உரிமை இல்லையா. அதில் குறிப்பாக நம்முடைய மாநிலத்தை சார்ந்த முதலமைச்சர்கள் எங்களுக்கு இப்போ சிலபஸில் பிரச்சனை, அது பிரச்சனை, இது பிரச்சனை, எக்ஸம்ஷன் கொடுங்க அப்படிங்கும்போது ஒன் டைம் எக்ஸம்ஷன் கொடுக்கப்பட்டது, அது இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அதன் பின்பு கடந்த 3 வருடங்களாக டெஸ்ட் ரிசல்ட் அடிப்படையில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணோம். நீட்டு கொண்டு வரப்பட்ட பொழுது எப்பொழுதுமே அது ஆப்ஷனல், சேர்ந்தா சேருங்க சேராட்டின்னு எப்பவுமே இல்லை. டிபேட்டபிள் பாயிண்ட்டு உங்களுக்கு உரிமை இருக்கா, செக்ஷன் 10D மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா உரிமை இருக்கான், அது வேறு இது வேறு. மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அந்த புள்ளிவிவரங்களின்படி சமஸ்கிருதத்திற்கு 3 ஆண்டுகளில் 645 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேல ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்குறாங்க. தமிழுக்கு, செம்மொழியான தமிழுக்கு வெறும் 22 கோடி ரூபாய் தான் கடந்த 3 ஆண்டுகளில் ஒதுக்கப்பட்டிருக்குது. அதுபோல் மத்திய அரசினுடைய எல்லா திட்டங்களும் ஹிந்தியில் தான் வந்து ஆவாஸ் யோஜனா அப்படின்னு அதை எல்லா திட்டமுமே புரியல. அந்த இங்கிலீஷில் இருந்தால் ஈஸியாக இருக்கும், இல்லை தமிழ் மொழியில் இருந்தால் இன்னும் எளிமையாக இருக்கும். அப்போ ஹிந்திக்கும் சமஸ்கிருதத்திற்கும் தானே அதிக அளவில் மத்திய அரசு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு மத்திய அரசுடைய டேட்டாவே சொல்லுது. இது ஏற்கனவே பேசக்கூடாது, புதுசாக நம்ம பேசல, ஏற்கனவே பேசியிருக்கோம். அதாவது அந்த டேட்டா இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா, என் கையில் அந்த டேட்டா இல்லை, நம்பர்ஸ் இல்லை, பட் நீங்கள் டீப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோஷன் ஆஃப் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ், கிளாசிக்கல் லாங்குவேஜை ப்ரொமோட் பண்ணக்கூடிய இன்னொரு கமிட்டி, குறிப்பாக அந்தந்த இன்ஸ்டிடியூஷன் எங்கெங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதோ அதுக்கு அந்த பணத்தை கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு சான்ஸ்கிரிட் இன்ஸ்டிடியூஷன் ஒரு 50 இருக்குது 60 இருக்குது 70 இருக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு ஓவர்ஹெட் காஸ்ட் போயிட்டுருக்கு. இப்போ இன்றைக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துணிந்து இந்தியா முழுவதுமே நாங்கள் 10 ஸ்கூல் நாங்கள் ஆரம்பிக்கிறோம், தமிழை ப்ரொமோட் பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் மத்திய அரசிட்ட போய் நீங்கள் ஃபண்டு பண்ணுறேன்னு சொல்கிறக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதாவது எவ்வளவுக்கெவ்வளோ உங்களுக்கு இன்ஸ்டிடியூஷன் தமிழ் இந்தியா முழுவதுமே இருக்குமோ அதுக்கு ஓவர்ஹெட் காஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். இதை வந்து ஓவர்டேக் பண்ணால் ஒரே வழி அந்தளவுக்கு நாமளை இன்ஸ்டிடியூஷனை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு. இதே நேரத்தில் இதே டேட்டா உங்களுக்கு உல்டாவாக கொடுப்பேன். காங்கிரஸ் ஆட்சியில் திமுக கூட்டணியில் இருந்த பொழுது அப்போ எடுத்து டேட்டா பார்த்தீங்கன்னா நம்ம